second. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பொறியாளன் ரவிச்சந்திரன் பேசுகிறேன். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கிட்ட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் நான் புதுசாக வீடு கட்ட போகிறேன், அதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு கேட்டார். என்ன சந்தேகம்னு பார்த்தா, அந்த போர்டிகோ ஸ்லாப், கார் பார்க்கிங் போர்டிகோ இருக்குது ஸ்லாப்பு வந்து நான் 7 ஃபீட்டில் போடுறது பெட்டரா இல்லை வந்து 10 அடி உயரத்தில் போடுறது நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். இப்போது போர்டிகோவில் பழைய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரடி அதாவது அந்த வாசக்கதவுடைய மட்டத்துக்காக நீங்கள் போர்டிகோ ஸ்லாப் போட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ மாடர்ன் பில்டிங்கில் என்னென்னா, லேண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்குது எப்பவுமே. இப்போ டவுன்லேயே ஆகட்டும், இப்போ பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனையுடைய விலை வந்து நமக்கு அஃபோர்டபுளாக இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஏரியா நம்ம எவ்வளோ கவரேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் பார்க்குறப்போ, அந்த போர்டிகோ ஸ்லாபுக்கு அதாவது கார் பார்க்கிங் உடைய ஸ்லாப் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ரூஃப் மட்டத்துக்கே போடுறது வந்து ரொம்ப நல்லது. ரூஃப் மட்டத்தில் நம்ம அந்த போர்டிகோ ஸ்லாப் போடுறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எலிவேஷன் வந்து இப்போ மாடர்ன் எலிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரூஃப் லெவலில் போட்டால் அதோடய எலிவேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் சப்போஸ் நம்ம ஒரு ரெண்டல் பர்பஸ் கட்டுறோம், இல்லை நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஒரு ரூம்ஸோடு கட்டுறோம் அப்படிங்கும்போது, அந்த போர்டிகோட ஏரியாவையும் நம்ம வந்து சேர்ந்து கிடைக்கிறப்போ அந்த பில்டிங் வந்து ஒரு நல்ல ஸ்கொயர் ஃபீட் ஏரியா நமக்கு கிடைக்கும். ஆக ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்டிகோ ஸ்லாப் மிக பெருசாக இருந்தானே, அது ஒரு இன்ஜினியர்கிட்ட டிசைன் வாங்கி பண்ணுறது தான் வந்து நல்லது. அதனால் போர்டிகோ ஸ்லாப் எப்போவுமே இப்போ இருக்கிற மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷனில் போர்டிகோவை வந்து ரூஃப் லெவலில் போடுறது வந்து ரொம்ப நல்லது. நன்றி நண்பர்.